ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டப்டு வாய்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி படம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளவோ த்ரில்லர் மூவிஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்போம், பட் இந்த த்ரில்லர் மூவி வந்து நான் இது வரைக்கும் பார்த்த மூவிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மூவியாக இருக்குது. ட்விஸ்ட்டு அப்படின்னாலே ஒன்று கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவாங்க, இல்லை மிடலில் ரிவீல் பண்ணிவிடுவாங்க. மிடலில் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசியில் இது எங்கே போய் முடியுன்ற மாதிரி தான் ஒரு படம் இருக்கும். பட் இந்த படத்தில் இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட்டு, என்னடா இது அப்படின்னு யோசிச்சா கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க பாருங்க, வேற லெவல் ட்விஸ்ட்டு. சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மூவி. இப்போ நான் எந்த மூவியை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, 2022 ரிலீஸ் ஆன த லாஸ்ட் கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு டானிஷ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ இந்த மூவியை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம், பட் அதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்க. எந்த மாதிரி வேலைன்னா, அவங்க ஒரு கால்கள். ஸோ அவங்க வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, அவங்க ஓப்பன் பண்ணி ஓடாமல் மூடி வச்சுருக்கா அவங்கள ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க உள்ளே போகும்போதே அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை எக்ஸ் ஹஸ்பண்டோ வச்சுக்கலாம் வந்து இவங்க சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே அடித்து பிடுங்கிட்டு மிச்ச காசையும் சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டிட்டு போயிடுறான். சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி பிடுங்கிட்டு போகிறானே பாவின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ மறுபடியும் கதை தச்சுறாங்க, ஐயோ இவன் தான் மறுபடியும் வந்துட்டானான்னு சொல்லி போய் பார்த்தா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆள் வந்து வாசல்ல நிக்கிறான். இவங்களுக்கு அவன் யாருன்னே தெரியல. பத்தக்காயில ஒரு சிரஞ்சு வச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணா இந்த கிட்னாப்பரோட இடத்துல காமிக்கிறாங்க. இப்ப கிட்னாப் பண்ணாலையா அந்த லேடிய படுக்க வச்சு கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கான். அவங்க வாயையும் கட்டி போட்டிருக்கான். அதையும் மீறி சத்த வெள்ள கேட்காம இருக்கிறதுக்காக ரேடியோ வால்யூமா ஃபுல்லா வச்சுட்டு அவங்க சுயநினைவோட இருக்கும் போதே அவங்க வயிற்ற கட் பண்ணி அவங்க வயிற்றுக்குள்ள இருந்து குழந்தை எடுக்கிறான். அது முழுசா வளராத சின்ன குழந்தை. அதை எடுத்து ஸ்பெசிமன் எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு வைக்கிறான். உயிரோட வந்து குழந்தை வெள்ள எடுத்ததுல அந்த லேடி இறந்து போறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி ஒரு சைக்காலஜிஸ்ட காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆஃபீஸ்க்கு பக்கத்து பில்டிங்லயே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து ஃபுல்லுமே கிளாஸ் பில்டிங் அப்படிங்கறதால பக்கத்து ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறவரும் இவங்களும் வந்து டெய்லி இங்கிருந்தே வந்து ஒரு ஹாய் சொல்லிக்கிறது அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸோ அன்னைக்கும் அதே மாதிரியே அவர் அங்கிருந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, இவங்க இங்கிருந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு ஹாய் ஒரு சியர்ஸ் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் டே ரொட்டீன் என்ன, எந்தெந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செக்ரட்டரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, இவங்க கூட இவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டிவி நியூஸ்ல ஒரு லேடியை கொலை பண்ணி குழந்தை வெளில எடுத்தான் இல்லையா, அந்த நியூஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொலை பண்ண இடத்துல வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப ஆழ்ந்த தனிமையில இருக்கேன், என்ன யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனேவே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஷாக், இந்த லைனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் போயிட்டு இவங்களோட பழைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து புரட்டி பாக்குறாங்க. அதுல ஒரு டைரியில இதே லைன்ஸே இவங்க ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை ஒரு சின்ன லெட்டர் கூட மாறாம அப்படியே அதே மெசேஜ இப்போ இந்த கில்லர் எழுதி வச்சிருக்கான். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அதுக்குள்ள லேட் நைட் ஆயிடுச்சு, தூங்க வரலையா அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டுறாரு. இவங்களும் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல இவங்க கிளம்பி இவங்களோட கிளினிக்கு போறாங்க. இவங்களுக்கு வந்திருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்றாங்க. அப்போ முன்னாடி நாள் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுல மார்க் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் வந்து இவங்களை பாக்குறதுக்காக வராரு. வெளியில செக்ரட்டரி கிட்ட ஃபீஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. முன்னாடி காசு கொடுத்துருந்தோமா, கன்சல்ட் பண்ணி முடிச்சுட்டு கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் இதை பேசுறது கேட்டுட்டு இருக்கிறத நம்ம டாக்டர் இருக்காங்களே நம்ம ஹீரோயின் அவங்களே வெளியில வந்து இவரை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இவர் வந்து, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நான் வந்து இருக்கிற நிலைமையே சரியில்லை, நீங்க தான் வந்து என்ன சரி பண்ணணும், நீங்க தான் ரொம்ப காஸ்ட்லியான டாக்டர் இருக்கிறதுலயே, காஸ்ட்லியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் பெஸ்டா இருப்பீங்க, பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களே, என்ன நீங்க தான் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான். நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தான், என்னால முடிஞ்சது நான் பண்றேன், சைக்காலஜிஸ்ட பொறுத்த வரைக்கும் டைம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட் கிளாக் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த டைம் முடியறது தான் இவங்க இவருக்கு தெரப்பி கொடுக்க போற அந்த டைம். ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க என்னன்னு ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், எனக்கு தேவை என்னன்னா நான் அப்படியே மறைஞ்சு போயிடணும், நான் ஒருத்தர் இல்லாமையே போயிடணும்னு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க சூசைட் ட்ரை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா ட்ரை பண்ணிருக்கேன், பட் ட்ரை பண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஆனா பண்ண முடியல. ஏன் பண்ணல அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் சூசைட் அப்படிங்கறது ரொம்ப வீக்கானவங்க பண்றது, நான் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கல, நான் ஏதோ தப்பு பண்றேன், நான் பண்ற தப்பை சரி பண்ணணும் அப்படின்னா என் மைண்ட சரி பண்ணணும், அது உங்களால தான் முடியும், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க இருக்கிற ப்ராப்ளம் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வெறும் சைக்காலஜிஸ்ட் தான் அப்படின்னு. உடனே அவன் ஹீரோயினோட பொண்ணை பத்தி கேட்கிறேன். உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு, உங்க பின்னாடி போட்டோ இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு தான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னது. ஆமா அது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் பேசுறது, இவன் யூஸ் பண்ற சில வார்த்தையை கேட்கும் போது இவங்களுக்கு முன்னாடி நியூஸ்ல அந்த மெசேஜ்ல இருந்தது இல்லையா, அந்த வார்த்தைகள் எல்லாமே வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அந்த டைம் பார்த்து அவன் டாய்லெட் யூஸ் பண்ணணும்னு கேட்கிறான். அவன் டாய்லெட் போன கேப்ல அவன் பேக்ல ஒரு பேப்பர் தெரியாத எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பேர்ல அவன் ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். இவன் எதுக்காக நம்ம பேர்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. இவங்க கால் பண்ற கேப்லயே அவன் வந்துடுறான். ஸோ டக்குன்னு அந்த காலை கட் பண்ணிட்டு இந்த பேப்பரை கையில மறைச்சு வச்சுட்டு நான் உடனே கிளம்பி ஆகணும், என் பொண்ணு கிட்ட இருந்ததா கால், நான் உடனே போகணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட மொத்த காசி உங்களை பாக்குறதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், ஒரு 15 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு, என்னோட டைம்ல இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, என்னை கன்சல்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க போகலாமே, உங்க பொண்ணு 1/2 hour வெயிட் பண்றதால ஒன்றும் ஆயிடாது, ஆனா இந்த நாளை விட்டா திரும்ப நான் உங்களை கன்சல்ட் பண்றதுக்கு என்னால முடியாது அப்படின்னு சொல்றான். இல்லை நான் அவசரமா போயே ஆகணும்னு தான் அவன் விட மாட்டேங்கிறான். உடனே இவங்க கையில் இருக்கிற பேப்பரை காமிச்சு எனக்கு உண்மையில டவுட்டா இருக்கு, எதுக்காக நீ ஏன் பேர்ல டிக்கெட் எடுத்திருக்கே அப்படின்னு கேட்டதும் நான் இல்லாதப்போ என் பேக் நீங்க நோண்டி பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணி வரான். இவங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அவன் இவங்களை பிடிச்சி இவங்க வாயை கட்டி போட்டு இவங்க கையெல்லாம் கட்டி போட்டு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள அவங்க அவனை அடிச்சு போட்டு தப்பிச்சு வேறொரு ரூம்குள்ள வந்து கதவை மூடிட்டு பார்த்தா இவங்க செக்ரட்டரியோட கழுத்தறுத்து அங்க போட்டு வச்சிருக்கான். அவங்களை காப்பாற்றணும்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே இந்த கில்லர் இருக்கான் இல்லையா, அவன் கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து இவங்களை பிடிச்சிட்டு போய் சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், அதில் இன்னும் 1/2 hour மிச்சம் இருக்கு, மரியாதையாக எனக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவன்கிட்ட தப்பிக்கே இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீ தான் அந்த கில்லரா, நீ தான் அந்த லேடியை கொன்னியா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் நான் ஒன்றும் ப்ரெக்னென்ட் இல்லையே, நீ எதுக்காக என்ன கொலை பண்ணணும்லாம் கேட்கும்போது எனக்கும் கிட்டேருந்து தேவை அது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நான் உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீ என் கை கட்டை அவுத்து விடணும்னு தான் உனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை நான் வந்து சில நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன் ஒருத்தங்களை வந்து தெரப்பி கொடுக்கும்போது, அதுக்காகவாது நீ கை கட்ட அவுத்து தான் விடணும், நீ பக்கத்தில் தானே இருக்கே, உன் கையில் கத்தி எல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது பக்கத்து கம்பெனியில் இருக்கான் இல்லையா, இவங்க கூட ஹாய் சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட ஹெல்ப் ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கில்லர் என்ன பண்ணுறான், அவங்கள படுக்க வச்சு சேரோட அவங்க காலை டைட்டாக கட்டி போட்டுட்டு அவங்க கையை மட்டும் ஃப்ரீ பண்ணி விடுறான். அவங்க நோட் எடுத்துகிட்டு இவனை ஹிப்னோட்டைஸ் பண்ணி அப்படியே அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டே அந்த நோட் எடுத்து அதில் ஹெல்ப் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் காலத்தை பின்னோக்கி போய் உன்னோட சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்ப அவனுக்கு சின்ன பையனா இருக்கே, உனக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுது, என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்கும் போது இவன் சின்ன வயசுல இருந்து இவங்க அம்மா அப்பாவை பத்தி சொல்றான். அதாவது எங்க அப்பா என் கண்ணுக்கு தெரிகிறாருன்னு. எப்படி தெரிகிறாருன்னு கேட்டா எங்க அப்பா நல்லா குடிச்சிருக்கான், இன்ஃபேக்ட் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்க, அதுல எங்க அப்பா ரொம்பவே ஜாஸ்தி குடிச்சிருக்கான். அவன் தள்ளாடிட்டே வரான், அவனை பிடிச்சிட்டு எங்க அம்மா காரை நோக்கி வராங்க. காரோட பின் சீட்ல நான் உட்காந்துருக்கேன், கார் டோரை ஓபன் பண்ணி என்னை வெளியில போக சொல்லிட்டு எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து கார் சீட்டுக்குள்ள ஏறி உட்கார்றாங்க அப்படின்னு சொல்றான். சரி அங்க நீ வேற என்னெல்லாம் பாக்குற அப்படின்னு நம்ம டாக்டர் கேக்குறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஆடு மாடு எல்லாம் வந்து குத்தி தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அதாவது இப்ப ட்ரெயின் ட்ராக்ல எல்லாம் கூட மாடெல்லாம் மாட்டிச்சுன்னா எடுப்பாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி அந்த லிப்ட் இருக்கு, அதை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அது அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் போது, நான் சின்ன பையன்தான் ஆனாலும் எங்க அம்மா அப்பா பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, எங்க அப்பா வந்து ஒரு நாள் கூட என்ன நிம்மதியா விட்டதே இல்லை, என்ன டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். அதாவது சின்ன வயசுல இவங்களோட அந்த அம்மா அப்பா கிட்டே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். பின்னாடி வந்து அந்த போக் லிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி இவங்களை சாகடிச்சிடணும்னு பிளான் பண்ணியிருக்கான். ஸோ காருக்கு பின்னாடி சீட்ல இவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா, இவன் என்ன பண்ணுறான், காருக்கு முன்னாடி சீட்ல போய் ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டு முன்னாடி போய் காரை லைட்டாக தள்ளி விடுறான். அந்த ஸ்லோப்ல கார் பின்னாடியே போய் அந்த போக் லிஃப்ட்ல குத்தி அவங்க அம்மா ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. அப்பா மட்டும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா அவனும் செத்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் கேட்கும்போது, என்ன வந்து போலீஸ்ல பிடிச்சிட்டு போறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், அதுல நான் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முக்கியமானது வந்து எவிடன்ஸ், அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பையனோட கை ரேகை வந்து காரோட ஹேண்ட் பிரேக்கில் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி அவன் எப்போயாவது அந்த காரில் உட்காந்துருக்கும் போது கூட தான் அந்த கைரேகை பதிஞ்சிருக்கான்னு இன்னொரு ஆஃபீஸர் சொல்கிறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் அந்த கைரேகை லெஃப்ட் ஹேண்டோடது, லெஃப்ட் ஹேண்டோடது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிரைவிங் சீட்டில் உட்காந்துருந்தா தான் ஹேண்ட் பிரேக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணிருக்கான், டிரைவிங் சீட்டில் உட்காந்து அந்த ஹேண்ட் பிரேக்கை அவன் தான் எடுத்து விட்டுருக்கான். அது மட்டும் கிடையாது, காரோட ஃப்ரண்ட் சைட்லேயே உனோட கைரேகை இருக்குன்னு இவன் பிடிச்சி தள்ளி விட்டான் இல்லையா, அதனால. ஸோ இவன் தான் அவங்களை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு அந்த டாக்டர் கேட்குறாங்க. நான் வந்து அவங்களோட உண்மையான குழந்தையே கிடையாது, அவங்க வந்து அடாப்ஷன் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க, அதாவது
என்னை அவங்க தத்து எடுத்திருக்காங்க, நான் சொந்த பிள்ளை இல்லைங்கிறதால தான் என்னை அவன் நல்லா பார்த்துக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்னோட உண்மையான அம்மாவை நான் ரொம்ப வருஷமா தேடி கடைசியில் ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். என் உண்மையான அம்மாவை பார்க்கறதுக்காக நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வந்தாங்க. நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போனேன். அவங்க ஒரு புக் ஸ்டோருக்குள்ள போனாங்க. ஏன்னா அவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அவங்க புக்கை வந்து அங்கே ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் போய் அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த புக் ஸ்டோரை விட்டு அவங்க வெளியில் போயிட்டே இருக்காங்க. நானும் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போகிறேன். அவங்களுக்கு ஒரு இடத்துல கால் வருது, அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு அவங்க கிட்ட போய் நான் அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கேட்டேன். பட் அவங்க வந்து சாரி எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் சொன்னதுமே நம்ம ஹீரோ எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் இவ்வளோ நேரம் சொன்னான் இல்லையா ஒரு அம்மாவை பற்றி, அந்த அம்மா வேற யாருமே கிடையாது, நம்ம டாக்டர் தான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டரோட பையன் தான் இந்த கில்லர் தான். அப்போ அவன் அடாப்ஷன் பேப்பர் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறான். இதில் சூசைன் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கேன், இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதா, நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனேவே சாரி 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 சாரின்னு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது அவன் ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஆளுங்க அவங்கன்னு தெரியாமல் நான் தத்து கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு இவங்க அப்படியே கதறி அழறாங்க. அப்போ இவன் சொல்கிறான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் செத்ததுக்கு அப்புறமா எனக்கு நீ யாருமே கிடையாது, எனக்குன்னு ஒருத்தன் கிடைச்சான், அவனும் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ரொம்ப அப்பாவி, அவனை தான் வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேன். எதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, நான் வந்து இருக்கவே கூடாது, நான் அழிஞ்சு போயிடணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு வந்து சாகக்கூடாது, அதனால நான் என்ன பண்ணேன், நான் செத்தா மாதிரியே அவனை ரெடி பண்ணேன். ஆனா அந்த போலீஸ் கிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல என்னன்னா ஒருத்தங்க இறந்துட்டா கூட அவங்க யாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்க டிஎன்ஏ வச்சு, அந்த டிஎன்ஏ வந்து ஒரு எரிஞ்சு போன பாடியில இருந்து கூட அவங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா அந்த பல்லு அதெல்லாம் மூலியமா. ஸோ அந்த பல்லு கூட தெரியக்கூடாது, என்னோட பல்லு அவனோட பல்லுக்கும் ஈஸியா மாட்டிப்போம். ஸோ அந்த பல்லு கூட தெரியக்கூடாதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பழைய டென்டல் ரெக்கார்ட்ஸ் எக்ஸ்ரே எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவனை தூக்கி ஒரு கார் டிக்கிக்குள்ள போட்டு இந்த ஃபியூயல் டேங்கர் லாரியில் கொண்டு போய் அந்த காரை மோதிர மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ வெடிச்ச வெடியில் போலீஸ்க்கு பல்லியில் ஒரு தூரும்பு கூட கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் என்ன, என்னோட டெத் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இறந்து போயிட்டேன். இறந்து போன எனக்கு இறுதி சடங்கு பண்ணக்கூட யாருமே கிடையாது. ஆனால் என்னோட இறுதி சடங்கு நான் என் கண்ணால் பார்த்தேன், யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக எனக்கு ஒரு இறுதி சடங்கு நடந்துச்சு. ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, சாரி நான் வந்து உன்னை தத்து கொடுக்கும்போது எனக்கு 16 வயசு தான், இவங்க வந்து யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க, அது மூலமாக இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, பட் இவங்க அம்மா அப்பாக்கு தெரியாமையே ஹாஸ்பிட்டலில் போய் இவங்க குழந்தைய பெற்றுட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. திடீர்னு பொண்ணு குழந்தையோட வீட்டுக்கு வந்தால் எந்த அம்மா அப்பா தான் ஏற்றுப்பாங்க, முடியாதுன்னு சண்டையெல்லாம் போட்டு கடைசியில் இந்த குழந்தைய நீ தத்து கொடுத்துரு, அதுதான் உனக்கும் நல்லது இந்த குழந்தைக்கும் நல்லது பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. 16 வயசான இவங்க இவங்க லைஃப்காகவும் அம்மா அப்பாவோட அட்வைஸ்னாலையும் அந்த குழந்தைய தத்து கொடுத்துறாங்க. உடனே இந்த கில்லர் சொல்றான், அதெல்லாம் சரி இப்போ ஒரு வீடு வாங்க போறேன், அந்த வீடு நல்ல வீடா இல்லையா வசதியா இருக்குமா இருக்காதான்னு எவ்வளவு விஷயம் யோசிப்ப, ஒரு ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து தானே வாங்குவேன், இதெல்லாம் பண்றவங்க நம்மளோட குழந்தை ஒருத்தர் கிட்ட கொடுக்குறோமே அவங்க எப்படிப்பட்ட ஆள், அந்த இடத்துல நம்ம குழந்தை எப்படி இருக்கும், நம்ம குழந்தை கஷ்டப்படுமா, இப்படி எல்லாம் யோசிச்சுல நீ கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். இவங்களும் சாரி சாரி சாரின்னு கெஞ்சுறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேங்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணேன், உன் போன் எடுத்து 911 கால் பண்ணேன், கால் பண்ணி இந்த மாதிரி கொலை நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். போனை லாக் எடுக்க சொல்றான், பாஸ்வேர்ட் போட சொல்றாங்க. பாஸ்வேர்ட் என்ன கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்ன உன் பொண்ணோட பர்த்டேவான்னு கேட்கறான். அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணதும் லாக் ஓபன் ஆகுது. இவனே போலீஸ்க்கு டயல் பண்ணி கொடுத்து 3 கொலை வந்து நடந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அவங்களும் அதே மாதிரியே சொல்றாங்க. போலீஸ் மேல டீடைல்ஸ் கேட்கறாங்க, பட் அதுக்குள்ள இவன் வந்து போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான், என்னன்னா இப்ப சப்போஸ் போலீஸ் வராங்க, உன்னை பிடிச்சிட்டு போறாங்க, ஜட்ஜு முன்னாடி நீ யார குற்றவாளின்னு சொல்லுவ, இல்ல ஜட்ஜு கேட்பாரு இந்த கொலைகளுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன பதில் சொல்லுவ, கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்ப நான் யார தப்புன்னு சொல்லணும், நல்லவங்களா கிட்டவங்களான்னு பாக்காம தத்து கொடுத்த உன்ன குறை சொல்றதா, இல்ல உனக்கு ஒரு ஃபேமிலியை சஜஸ்ட் பண்ணாங்களே அத்தாரிட்டிஸ் அவங்க ஏன் அந்த ஃபேமிலி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத பாக்கல, நான் அவங்களுக்கு குறை சொல்றதா, இல்ல என்னை வளர்த்தாங்களே அவங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களே அதை நான் குறை சொல்றதா, நான் யார சொல்றது அப்படின்னு கேட்கும்போது கேக்குறான், சரி நீ தானே என்ன பெத்த, எனக்கு நீ எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுத்துருப்ப அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வாரம் அப்படின்னு சொல்றா. ஒரு வாரம் தானா, ஒருவேளை எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா ஒருவேளை நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே உங்ககிட்ட தாய்ப்பால் குடிச்சிருப்பேன், எனக்கு இந்த நிலைமை வரும்னு எனக்கு தெரியாமே போச்சுன்னதும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அம்மா சென்டிமெண்ட்டை பொழியிறாங்க. அவனும் அப்படியே கொஞ்சம் அதில் வந்து கரையறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி டக்குன்னு அங்கே வச்சிருந்த சாண்ட் கிளாக் எடுத்து அவன் மண்டையில 4 போட போட்டுட்டு அந்த சேர்ல இருந்து எப்படியோ இவங்க கால் கட்டை அழுத்துட்டு வெளியில வராங்க. தப்பிச்சு போகணும்னு ட்ரை பண்றாங்க, பட் அதுக்குள்ள வந்து நம்மால் எந்திரிச்சு வந்து மறுபடியும் இவங்களை பிடிச்சிடறான்.
அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டு ட்ரை பண்ணதும் இவங்க வாய்ஸ்லயே வந்து இவங்க போனை ஓப்பன் பண்ணி கால் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆகுறான். மறுபடியும் அவங்ககிட்ட தப்பிச்சு அங்கிருந்து போய் இன்னொரு ரூம்குள்ள கதவை லாக் பண்ணிட்டு எப்படியாவது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி டக்ட் வழியா ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்க. அந்த பக்கம் ஒரு லேடி இருக்கு, ஆனா அது வேக்யூம் கிளீனர் ஆன் பண்ணி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறதால அந்த சவுண்ட்ல இது கேட்கல. வேக்யூம் கிளீனர் ஆஃப் பண்ண உடனேவாது கேட்கும்னு பார்த்தா காதல் ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுல இவங்க கத்துற சவுண்ட் அந்த லேடிக்கு சுத்தமா கேட்கல. சோ டக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர் எடுத்து வாயிலேயே பென்னை பிடிச்சி ஹெல்ப்னு எழுதி அதை ஃபேக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கரெக்டா வந்து மெயில் ஐடியெல்லாம் போட்டு முடிச்சு ஓகே கொடுக்குற நேரத்துல இந்த கில்லர் உள்ள வந்துடுறான். அந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டு இவங்களை என்ன பண்றான், ஒரு அடி ஒன்று அடிச்சு மயக்க ஊசியை போட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப கண்ணு முழிச்சு பார்த்தா நம்ம டாக்டர் மம்மி வந்து கார் டிக்கிக்குள்ள இருக்காங்க. கார் டிக்கியை விட்டு வெளியில வராங்க. கையெல்லாம் வந்து கட்டி போட்டு தான் இருக்கு, இருந்தாலும் தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு லேடி நடந்து வர ஷூஸ் இதை பார்த்துட்டு அந்த லேடி கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஓடி போறாங்க. பார்த்தா அந்த லேடி வேற யாரும் கிடையாது, நம்ம கில்லர் தான். பொம்பளை வேஷம் போட்டுட்டு நம்ம டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்க்கவே அழகா இருக்கா. மறுபடியும் இவன்ட்டி வந்து மாட்டிக்கிட்டோமான்னு யோசிக்கிறாங்க. மறுபடியும் பாட்டுன்னு ஒன்று வச்சு கொண்டு வந்து கார் டிக்கிக்குள்ளே போட்டுட்டு அந்த கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். எங்கே கிளம்புறான்னா வேற எங்கேயும் கிடையாது, இவனோட இடத்துக்கு தான் போகிறான். இவனோட இடத்துல போய் மறுபடியும் நம்ம டாக்டர் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. சங்கிலியை போட்டு இவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம டாக்டரோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளையும் அவன் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். அவளை போய் மீட் பண்ணி பேசினதை வீடியோவாக எடுத்து அதை நம்ம டாக்டர் கிட்டையும் போட்டு காமிச்சிருப்பான். கண்ணு முழிக்கிற இவங்க எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவள் பேரை சொல்லி கத்துறாங்க. நீ எவ்வளோ கத்தினாலும் அவளுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணுறான். வெளியில் பயங்கரமாக பனி கொட்டிட்டு இருக்கு. தூரத்தில் இவங்களோட பொண்ணு நிற்கிறத இவங்க பார்க்குறாங்க. ஆனால் சங்கிலியில் கட்டியிருக்கு, எவ்வளவோ கத்துறாங்க, ஆனால் அவங்களுக்கால அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. இந்த கில்லர் என்ன பண்ணுறான், ஒரு கத்தியை எடுத்து நம்ம டாக்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிற நெருப்பில் போட்டுட்டு ஒரு கோடாரியை எடுத்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக வெளியில் போகிறான். எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணும்னு இவங்க நெருப்புக்குள்ளே கையை விட்டு அந்த கத்தியை எடுத்து இவங்க சங்கிலியை கட் பண்ணிட்டு அந்த கத்தியை தூக்கிட்டு வேகமாக ஓடி வராங்க. இப்போ இந்த கில்லர் அந்த பொண்ணு பக்கத்தில் போய் நிற்கிறான், கோடாரியை எடுத்து அப்படி மூஞ்சி முன்னாடி வச்சிருக்கான். அந்த கோடாரியில் பின்னாடியிலேருந்து நம்ம டாக்டர் வேகமாக ஓடி வர்றது அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் அமைதியாக நிற்கிறான். பின்னாடியிலேருந்து வந்து இவனை கத்தியால் ஒரே சொருகா சொருகிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணை போய் பார்க்குறாங்க. அது பொண்ணே இல்லை, வெறும் வைக்கோல் இல்லை, அவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்போது உயிருக்கு போராடுற நிலமையில இருக்கிற நம்ம கில்லர் கேட்குறான், உன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நீ இவ்வளோ கூட போராடுவியா, உனக்குள்ள இவ்வளோ பாசம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே மலை மேலேருந்து கீழே இருக்கிற தண்ணியில் விழுந்துடுறான். இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு எப்படி ரோட் சைடு வந்து அந்த பக்கம் வண்டியில் வந்து ஹெல்ப் கேட்டு ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் நம்ம படத்தோட உண்மையான ட்விஸ்டே இருக்குது. அடுத்த சீன் எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம டாக்டரை பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. இவங்களும் நடந்த மொத்த கதையுமே அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த கில்லர் இவங்களை கிட்னாப் பண்ணதுலேருந்து இவங்க பாஸ்ட் பத்தின கதை, அவன் சொன்ன கதை, எல்லா கதையுமே போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைய வயிற்றுலேருந்து கட் பண்ணி வெளில எடுத்தான் இல்லையா, அது ஒரு கொலை கிடையாது, நிறைய இடத்துல அவன் கொலை பண்ணியிருக்கான். அந்த எல்லா கொலையுமே நீ தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்றாங்க. இவங்க கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, நான் இவ்வளோ தூரம் தெளிவாக கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடானா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்கன்னதும் போலீஸில் அப்படியா இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோன்னு எவிடன்ஸா தூக்கி வீசுறாரு. ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. இவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களே அப்படின்னதும் அப்படியா உன்னை கட்டி போட்டு வச்சிருந்ததா ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல உன்னோட கைரேகை இருக்கு. அதாவது பாட்டிலுக்குள்ள வெட்டி எடுத்த குழந்தையெல்லாம் ஸ்பெசிமனா போட்டு வச்சிருக்கான் இல்லையா, அந்த எல்லா பாட்டிலையுமே உன்னோட கைரேகை தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காட்டுறான். என்னன்னா, நீ வந்து இந்த ஊருக்கு போறதுக்காக டிக்கெட் எடுத்தியா அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதுல ஒரு சிக்னேச்சர் இருக்கு, இது உன்னோட சிக்னேச்சர் தானே அப்படின்னு கேட்கிறான். அவங்க யோசிக்கிறாங்க, என்னோட சிக்னேச்சர் தானே, இதை நான் போடலையே, யார் போட்டிருப்பா அப்படின்னு. அப்பதான் இந்த கில்லர் இவங்க கிட்ட அடாப்ஷன் சர்டிபிகேட்டை காட்டுவான் இல்லையா, அதுல இருக்கிற கையெழுத்தை இவங்கள மாதிரியே அவன் தான் போட்டு இவங்களை கோத்து விட்டுருக்கான். அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய லேடிஸ் கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து உன் தலைமுடி கிடைச்சிருக்கு, உன்னோட ரத்த சாம்பிள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி இதெல்லாம் ஓகே, நீ வந்து அவனை கிட்னாப் பண்ணிட்டு போனான்னு தானே சொல்ற, ஆனா இங்க பாருன்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. இவங்களே வந்து அந்த ரூட்ல கார் ஓட்டிட்டு போன மாதிரி, ஐயோ அது நான் கிடையாது, என் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் தான் பொம்பளை விஷயத்துல வண்டியை ஓட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் எழுதி வச்சான் இல்லையா மெசேஜ், அந்த மெசேஜையும் இதே விஷயத்த ஏற்கனவே டைரியில நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருந்தாங்க இல்லையா, அதையும் எடுத்து காட்டுறாங்க. பாத்தியா, பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட புக்குக்காக நீ எழுதுன வரிகள் இது எல்லாமே, அதுதான் கொலை நடந்த இடத்துலயும் இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்க அப்படின்னதும் இது எல்லாமே அவன் தான் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. என்னன்னா, இத்தனை வருஷத்துல இவங்க வெளியூர்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போயிருக்காங்க, நிறைய புக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்கான். இவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்லையே வெயிட்டர் மாதிரி இவன் போயிட்டு இவங்க ரூம்ல இல்லாத நேரத்துல இவங்க ரூமுக்கு போய் இவங்க தலைமுடியை கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் இவங்களோட ரத்தத்தை கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவன் தான் பார்த்திருக்கான். அப்படி கலெக்ட் பண்ண எவிடன்ஸை இவன் கொலை பண்ண இடத்துல கொண்டு போய் விட்டு ரொம்ப வகையா பிளான் பண்ணி நம்ம ஹீரோயின் இதுல இவன் கோத்து விட்டுருக்கான். இவங்க என்னதான் கதை சொன்னாலுமே போலீஸால வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இவன் எப்பயோ செத்து போயிட்டான், இல்லவே இல்லாத செத்து போன ஒரு ஆள் உன்னை கிட்னாப் பண்ணா அவன் தான் கொலை பண்ணான்னு நீ சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. உங்களுக்கு புரியலையா, என்னை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் நான் மயக்கத்துல இருக்கும் போது அவன் தான் என் கைரேகை எல்லாத்துலயும் பறிச்சிருக்கணும், இந்த கையெழுத்தை கூட அவன் தான் போட்டிருக்கான், இது பண்ணது எல்லாமே அவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவங்களோட கிளினிக்லயே இவங்களை கட்டி போட்டு வச்சிருந்தா அங்க இருக்கிற லேடியை கூட அவன் கழுத்தெடுத்து போட்டிருந்தாலே அங்க போய் பார்த்தா கிளீனா தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இல்ல, இவங்களை மயக்கம் போட வச்சு இவனோட இடத்துக்கு தூக்கிட்டு போனா இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்ணிட்டு எல்லா இடத்துலயுமே இன்ஃபேக்ட் அந்த இறந்து போன லேடியை கூட இவங்க தான் கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிட்டான். எப்படின்னா, அவங்கள காப்பாத்துறதுக்காக நம்ம டாக்டர் போய் அவங்க உடம்புல எல்லாம் கை வைப்பாங்க இல்லையா, அதையே வந்து அவங்கள கொலை பண்றதுக்காக இவங்க வச்ச மாதிரி கடைசியில் இப்ப ஆயிப்போச்சு. ஸோ இவங்க என்னதான் கதறி கதறி அழுதாலுமே இவங்களால இவங்க இந்த கொலையை பண்ணல நிரூபிக்கவே முடியல. ஸோ தன்னை இப்படி அனாதையா யார்கிட்டயோ விட்டுட்டு போன தன்னோட அம்மாவை செம்மையா வச்சு செஞ்சுட்டான் இந்த கில்லர். என்ன, நான் சொன்ன மாதிரியே செம்ம ட்விஸ்டோட இருந்ததா இந்த ஸ்டோரி. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ.